வேற ஏதாவது வாங்குறேடா, பொம்மை கம்மை ஏதாவது. ஏய் ஏய், சின்ன பிள்ளை மாதிரி ஜேசி போட்டுங்கிறான், ஒரு வீடு வாங்க விட்ட கடையில் உட்காந்து. அதுதான் கரெக்டாக, எத்தனை ரோடு போடுறா? போச்சுடா போச்சுடா, உடஞ்சிடா வச்சிடாடி, அழுண்டா அழுகுற வச்சிருங்கடா. கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் சேனல். ஸோ இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலத்தில் தாங்க இருக்கோம். ஸோ சின்ன ஒரு ஒர்க்கு, அதனால் அதை முடிச்சுட்டு ஸோ டோட்டலாக நம்ம பைக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து எதுவுமே எடுக்கலை. பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர் ட்ரிப் வாக்கன் லிஃப்ட் போனதும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு வாக்கன் லிஃப்ட் போனதும் நம்ம பைக் வந்து கரெக்டாக வந்து பார்க்கல. ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணி பக்காவாக வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, அதனால் நம்ம சேலத்தில் வந்து சேலத்துலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரையும் போனோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான பர்சன், ஐ மீன் எனக்கு ஒரு முக்கியமான பர்சன், ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அதனால் அதை போயிட்டு இன்றைக்கி அட்டன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கார் வந்து எடுத்துட்டுங்க. ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டிசைர், ஸோ அந்த மாடலாம் எடுத்துருக்கேன். நல்லாயிருக்கு, நல்லா ட்ரைவ் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்ட கார் வந்து என்ன கார் கேட்டேன்னா இட்டியாஸ் கேட்டேன். பட் ஆனால் அவங்க கொடுத்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் கொடுத்தாங்க. ஸோ நமக்கு அது எந்த அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இட்டியாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, ஓகே நார்மல் தான். அப்படியே ஹைவே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஆனந்த பவன் சொல்லிட்டு ஒரு தாபா உள்ளே வந்துட்டோம். ஸோ மார்னிங் வந்து யாரும் வந்து கரெக்டாக வந்து சாப்பிடல, அதனால் வந்து இங்கே சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ 150 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டேன். ஆனால் என்ன இருக்குண்ணா? ரைஸ், கிரேஸ், சிக்கன் ரைஸ், ரொட்டி, நான் என்ன சொல்லியிருக்க? சிக்கன் ரைஸ் சொல்லியிருக்கேன். சி சிக்கன் ரைஸ் சொல்லிடுங்க. இல்லைன்னா சிக்கன் ரைஸ் 3 சொல்லிவிட்டு நான் சொல்லிடுங்க. ரொட்டி இருக்குது, நான் இருக்குது. ரொட்டி கொடுங்க, ஒரு 5 ரொட்டி கொடுங்க. 5 ரொட்டி கொடுங்க. கிரேவி, என்ன கிரேவி இருக்குது? சிக்கன் மசாலா, பெப்பர், ஜிஞ்சர், கார்லிக், செட்டிநாடு, கடாய். எது நல்லா இருக்கு? பெஸ்ட்டாக எது இருக்கும்? பிடிச்சது மாதிரி தானே? இனிப்பு இருக்குது, காரம் இருக்குது. காரமாக வேணும், கொஞ்சம் காரமாக வேணும். சரி, ரொட்டி கொடுத்துருங்க, ஒரு 5 ரொட்டி கொடுங்க. அப்புறம் சிக்கன் கிரேவி கொடுத்துருங்க, கொஞ்சம் ட்ரையாக இருந்தால். கொஞ்சம் சீக்கிரம் நான் கோயம்புத்தூர் போகணும். சரி சரி, ஒரு 50 கிலோமீட்டர். ஓகேங்க, ஆர்டர் வந்து பண்ணிட்டேன் உள்ள. ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சார்ஜ் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். மெயினாக சார்ஜ் பாயிண்ட் பார்த்து சார்ஜ் போட்டுருவோம். பரவாயில்ல, ஸ்வீட்டெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு உள்ள. பட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே க்ரௌட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஒரு 2-3 கார் வந்து வெளியே இருக்குங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் சார் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஓல்டு ஸ்டைலு, பட் நல்லாயிருக்கு. திரும்ப ஃபேன் மட்டும் போட, ஏன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது சம்மர் டைமில். அதனால் ஃபேனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே திரு, இங்கே ஒரு போட் இருக்குது பாரு திரு, இங்கே ஒரு போட் இருக்குது பாரு பக்கத்தில், இந்த குட் நைட் சரி இருக்கு, அங்கேயே உட்காந்துக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி திஷு, அப்புறம் இப்போ பல்லு குச்சி இருக்குது பாருங்க, அதை வாங்கிட்டேன். ஸோ நம்ம கார் இங்கே தான் இருக்குது, பரவாயில்ல. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தால் ஊற்றி தொடச்சிக்கலாம்டா. லைட்டு ஐபி மாரி தான் பாரு, ஏன்னா நமக்கு கிடைக்கிற கார் ஏதோ ஒரு கோளாறோடு கிடைக்கும், அதனால் ஸ்டார்ட் பண்ணு. உள்ளே ஒரு காருக்குள்ளே ஒரு கோளாறு இருக்குது, நான் காட்டுறேன் இருங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு, ஒரு 1/2 ஹவர் உள்ளே போனால் அதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, 7:00 ஆகிடுச்சு. ஐபிம் போடு, இந்த பக்கம் அந்த சீட் லைட் எரியல. ஆ ஓகே, ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். பிரச்சனை இல்லை.
ஓகே கிளம்பலாம். அந்த கோளாரை காட்டுற மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்மளோட கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதில் என்ன ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 4 சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். 4 சிக்கன் ரைஸு ஆர்டர் பண்ணது, 5 ரொட்டி, 1 சிக்கன் கிரேவி இது பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தலையன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஒரு 120 ரூபா ஒரு சிக்கன் ரைஸு. ஸோ அப்புறம் ரொட்டி டோட்டலாக எதுவுமே இல்லை, ஒரு லிமிட்டட் சாப்பாடு மாதிரி தான் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. டோட்டலாக பில்லு பார்த்தீங்கன்னா 800 5 ரூபா வந்து கம்மி. ஸோ நாங்கள் வந்து வெளியே வந்து அந்தளவுக்கு அட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. பட் இல்லப்படாத காரணம் ஒரே ஒன்று தான், மெயினாக நான் இந்த ட்ராவலில் நான் இது பண்ணது இந்த லாரியெல்லாம் லாரி இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரெகுலராக அவங்களுக்கு தெரியும் எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. பட் நம்ம இந்த புதுசாக ஒரு காலையிலேருந்து கரெக்டாக நம்ம ஃபுட் எதுவும் எடுத்துக்காதனால ஸோ அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 2 hours நம்ம வந்து ரீச் ஆகணும். ஸோ ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு ரீச் ஆகிடுன்னா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊட்டி கிளம்பிடலாம். அப்படியே அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சேலத்துலேருந்து அவுட்ரு வந்துட்டுங்க. ஸோ சேலத்துலேருந்து அவுட்ரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்திருப்போம் அவுட்டரில் வந்து. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் நாங்கள் காரை நிறுத்தினோம். ஹைவேலே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஒன் வே ரோடு இப்போ தான் ஹைவேல கனெக்ட் ஆகுதோ? எஸ் இப்போ தான் கனெக்ட் ஆகுது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் ஒன்று. ஸோ ஒன்று வந்து ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குங்க கரெக்டாக. ஸோ அந்த 130 கிலோமீட்டரை போயிட்டோம்னா அவர் ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ நம்ம போயிட்டு ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்தால் ஸோ இன்றைக்கி நைட்டே நம்ம வந்து ஊட்டியில் போய் ஊட்டியில் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளானு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஓவராக இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே. இந்த டிசைன் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. மயில் டிசைன் இது செமையாக இருக்கு. முத்து ஆளு கூட கிஃப்ட் வாங்கிக்கலாம்டா. ஸோ நம்ம முத்து ஆளுக்கு வந்து கிஃப்ட் வாங்குறோங்க, அதெல்லாம் பார்த்து நிற்கிறோம். முத்து ஆளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம் வருங்க, அது கரெக்டாக. முத்து ஆளுக்கு எந்த கிஃப்ட் வாங்குறாங்க? செடியை வச்சிடறா, வரக்குள்ள முட்டிடுச்சு செடியை வச்சிரு. ஆ ஓகே விட்டுரு. வேற எதாவது வாங்குறியடா? பொம்மை கம்மா ஏதாவது? இது நல்லா இருக்குடா குட்டி பசங்க விளாட்றதுக்கு. திரு எவ்வளோ தெரியும்? 300 அது 300. மோனிஸ்க்கு தான் வாங்கணும், மோனிஸ்க்கு தான் வாங்கணும். ஏய் ஏய், சின்ன பிள்ளை மாதிரி ஜேசி போட்டுங்கிறான். அவரை வீடு வாங்க, விட்டா கடையில் உட்காந்து. அதுதான் கரெக்டாக. எத்தனை ரோடு போடுறா? வச்சிட்றா இங்கே. தம்பி உந்து தான் எடுத்து போடா, அவன் கொடுக்காதான் வச்சிடறா. வேறு என்ன வச்சுருக்காங்க? இந்த பேட்டரி கேர் கலெக்ஷன்ல போங்க. உப்பால் வச்சுருக்காங்க. எல்லாம் கிட்ஸ் ஐட்டம் எடுத்து வச்சுருக்காங்க. வாங்கிருக்கோம். இது வந்து ஃபுட்டு மாதிரி இருக்குது, பட் உட்டு இல்லை, ஃபைபரு நல்லா பெருசாக பயங்கரமாக இருக்குது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 250க்கு வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். 250 கீழே எந்த ஐட்டமும் கிடையாது. என்ன எடுக்கிறீங்க? கார்க் பாலா? இல்லை இல்லை, கார்க் பால் இல்லை, களிமண் பால். களிமண் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறாங்க. டச் பால் இல்லை, டச் பால் இல்லை, டச் பால். இது மோல்டு ஊற்றி அப்படியே பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான். எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுரா? ஏதாவது உடச்சி சம்பவம் பண்ணிடாதரா? நல்லா இருக்குடா கிட். குவாலிட்டியாக தானே இருக்கு எல்லாமே. பெருந்துறையில் வந்து இந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து கிஃப்ட் வாங்கியாச்சு. பெரிய கிஃப்ட் ஸ்டோரு ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் கிட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஓகே, கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. டிக்கியில் உட்காரன்னு நினைக்கிறேன். ஆ, கரெக்டாக இருக்கு. ஒடையாம இருந்தா சரி. குடு ரூம் பிடிடும் 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 ரூம் பிடிச்சு. இந்த செட்டை பாருங்க, எவ்வளோ பெரிய செட்டு பாருங்க. ஸோ அந்த எண்டிலிருந்து ஸோ இந்த எண்டு இதோட என்ட்ரன்ஸ் காட்டுற பாருங்க எங்கே இருக்குன்னு. பெரிய செட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து நம்ம மண்டபத்துக்கு போய் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ பார்த்து அண்ணா வச்சு இப்படி வந்துட்டேன். ஸோ அண்ணா வந்து ரூம் எடுத்து கொடுத்துருந்தார். அதனால் இங்கே ரூமில் தங்கிட்டு ஸோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம மாயின் இந்த கிஃப்ட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து கிளம்பிலாம் இருக்கணும். இங்கே பாருங்க, அந்த செட்டு கீழே போய் கட்டுறாருங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகல? லிஃப்ட் ஒர்க் ஆகுதா? போகும் போக நீங்க ரெண்டு பேரும் போவோம். ஃபர்ஸ்ட் சுத்தி சாப்பிடுவோம். நல்ல தெளிவாக தெரியுது கேப்புக்கிறது. ஓப் மண்ணு இல்லை வந்துச்சு. ரூம் கீ யார்கிட்ட இருக்கு? ஏ, ரூம் கீடா, ரூம் கீ. அண்ணா தேங்க்ஸ். ஓகே கேஸ், அவர்தான் கிளம்பியாச்சு. நம்ம கார் இங்கே நிறுத்திட்டு பாருங்க, போகலாம் போலாம் போகலாம். வா 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 வா. ஏ, இடிக்கும் இடிக்கும், பின்னாடி வர சொல்லிடு. ஆ ஓகே. போலாம் போலாம், ஒன்றும் இல்லை. டிக்கி ஓப்பன் பண்ணு. எந்த சந்தில் போனோம் நைட்டு? இந்த சந்தில் தான் எங்கேயோ போனோம். இன்னும் கொஞ்சம் அதான் அந்த டூவில் இருப்பது அந்த சந்து. காலில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. செட்டு மட்டும் இருந்தா சூப்பரா இருந்திருக்கு. செட்டு இல்லாம நம்மளே ஒரு ஸ்பீக்கர் வாங்கிட்டு தான் வந்தணும் போல. எதுவுமே ஒர்க் ஆகல. அந்த வண்டி வருது பாரு, அந்த சைடு. அதுல இருந்து ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டா. பின்னாடி வண்டி வருது பாரு, ஃபுல்லா டிராபிக் தாங்க. மெயின் ஏரியா அந்த காந்திபுரம். அப்புறம் இன்னொரு தட்டிருப்பான் அவன் R15. யாரும் நம்ப காலையா? இல்லை இல்லை, ஆப்போசிட்டில் லைட்டாக ஸ்லிப் ஜெர்க் ஆயிடுச்சு அவனுக்கு. நீ பொறுமையா வாடா, அவன் வர ரூட்டில் நீ கிராஸில் பூந்துக்கிட்டு அவனை திட்டிருக்கிறான். இரு இரு, ஸ்கூட்டி வரும். ஆ, போகலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட்டு தான்.
அப்படி போறான்றான் அவன் அப்படி வரன்றான் இரு 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 பாஸ் ஆகி போயிட்டோம் ஓகே போலாம் வெட்டிங் ரிசப்ஷன் சண்முகம் சண்முக சுந்தரம் போனப்பிரியா ஸோ நைட்டே வந்து இங்கே ஒரு அலப்பறையை போட்டு தான் வந்தோம் அந்த இது இன்னைக்கு பார் பொறுமையோடா இன்னும் கொஞ்சம் பக்கமாக போட்டுங்களா ஃப்ரெண்ட்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஒட்டி போட்டு வா 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 ஆ ஓகே போதும் காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நான் சொன்ன அந்த ஃபங்க்ஷன் வந்து அண்ணனோட மேரேஜ் தான் ஸோ வந்து முடித்தாச்சு நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு தீம் பார்க் போகலான்னு இருக்கும் ஸோ நியர்பை ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க ஸோ இதோட இந்த விலாகை வந்து என் பண்ணிக்கிறேன்